மிதுன ராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது? உங்களுக்கு புத்தாண்டு பிறக்கும் பொழுது 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் கூட, இவர் வந்து 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு உங்களுக்கு எப்போதும் போல 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. லக்னத்தில், அதாவது ராசியில் ஆகி இருந்தாலும், ஒரு சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் கூட, அதில் வந்து குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால இந்த பெரிய கெடுதல் இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் 8இல் இருக்கும் சனி, அட்டம சனி வந்து நிறைய பாதிப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு. ஏன் அப்படி சொல்லுதுன்னா, அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு சொல்லி பழமொழிகள் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் என்ன, இந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு ரொம்ப சுலபமான மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறருக்கு நீங்கள் ஜாமீன் போட வேணாம், பிறருக்கு பணம் வாங்கி கொடுக்க வேணாம், பிறருக்காக நீங்கள் சிபாரிசு செய்ய வேண்டாம். இதை மட்டும் மிதுனராசிக்காரங்க செஞ்சீங்கன்னா பெரிய கெடுதலில் இருந்து நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கலாம். பொதுவாக மிதுன ராசிக்காரவங்களுக்கு ராசி அதிபதி ஆரம்ப நிலையில் 10ஆம் இட கேந்திரஸ்தானத்தில் ஏறி நீசமாகி நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால இவங்க எடுத்துக்கிட்ட காரியங்கள்லாம் வெற்றிகள் கிடைக்கும். வீடு கட்டவே முடியல, நிலத்தில் தகராறுச்சு, சொத்து தகராறுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சொத்து தகராறுலாம் நிவர்த்தி ஆகும், நிலத்து தகராறு நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி இந்த மிருகசீரிசத்துக்கு மட்டும் மிதுன ராசிக்காரவங்களுக்கு இடப்பயிற்சி உண்டுன்னு சொல்லியிருக்கிறோம். திருவாதிரையும் புனர்பூசமும் ஒரு இடத்தை வாங்கக்கூடிய யோகங்கள் உள்ள ராசியாக நஸ்தரமாக இந்த வருஷம் அமைஞ்சிருக்குது. மிதுனத்தில் திருவாதிரையும் புனர்பூசமும் எப்படின்னு கேட்டோம்னா, ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்ட போது இடம் வாங்குவாங்க, வீடு வாங்கணும்னு நினச்சவங்க வீடு வாங்குவாங்க, பதவி உயர்வு எனக்கு வருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டுருக்கவங்களுக்கு இந்த வருஷம் பதவி உயர்வு யாருக்கு அதிகமாக கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, திருவாதிரைக்கும் புனர்பூசனஸ்தரம் மிதுன ராசிக்காரவங்களுக்கு தான் பதவி உயர்வு கிடைக்குது. இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திர வைகாசி ஆனி ஆடி இந்த 4 மாதமும் திருவாதிரைக்கு சுமாராக இருந்தாலும், அதுக்கு பின்னாடி வர்ற 8 மாதங்கள் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. அதுக்கடுத்து புனர்பூசனஸ்தரத்துக்காரவங்களுக்கு சித்திர வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகையை வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லை. கார்த்திகைக்கு மேலே பங்குனி அருதி அவங்க கவனமாக இருக்கணும். இதில் கொடுக்கல் வாங்கலாம் அந்த கடைசி 4 மாதங்களும் முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் சப்தமி திதியில் வந்து இந்த வருட பிறப்பு இருக்குது. அதனால் இந்த கடகராசியும் தனுசு ராசியும் சூனியம் பண்ணுறதுனால இவங்களுக்கு 2ஆம் இடம்ன்றது கடகம். அப்போ இவங்க பேசாமல் இருந்தால் தான் இவங்கள் வெற்றிகள் கிடைக்கும். பேசுவதால் பிரச்சனைகள் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதில் பாருங்கள், மிதுன ராசிக்காரவங்க தான் அந்த ஆன்மீகவாதிகள்லாம் பேசி மாட்டிக்கிற போகிறாங்க. அது மாதிரி நீங்களும் மாட்டிக்கிற கூடாதுன்றதுக்காண்டி இந்த 2ஆம் இடத்தை சொல்லியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடகராசி என்பது ஊமை ராசின்னு பேர். அப்போ இந்த ஊமை ராசி அதிபதியே சூனியமானார்னா பேசுவதால் கெடுபலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிரும். அதனால் பேசாமல் இருந்தீங்கன்னா அனைத்து வெற்றிகளும் பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு தான் பதவியால் உயர்வு கிடைச்சு வெற்றிகள் ஆரம்பிக்கிற ஆண்டாக இந்த ஆண்டு